Hi friends, welcome to our channel. In the video, we have 6 cars on the park. For 5 to 6 cars on the in the video. So, this video is skip and watch. So, last video, we have seen cars on the path. So, we have seen the video on the useful. So, in the video, we have doubts. You can call the data description. So, we have details. We have seen the crystal clear. So, அதே பேசிஸ்ல தான் இந்த ஒரு 6 cars வந்து பாத்தீனா அடிஷனலான ஃப்ரெஷான அப்டேட்டட் cars தான் சோ வீடியோ skip பண்ணா வாட்ச் பண்ணுங்க வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி சேனல் இது வரைக்கும் subscribe பண்ணாம இருந்தீங்கனா மறக்காம subscribe பண்ணி வெச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க red color icon பட்டனையும் மறக்காம click பண்ணி வெச்சிட்டீங்கனா நம்ம போற கண்டினியூஸான वीडियोस வந்து உங்களுக்கு உடனுக்குடனே notification கிடைக்கும் இப்போ நம்ம டைரக்டா வீடியோல போய்லாம் வீடியோல வந்து நம்ம முதல்ல பார்க்க போற car வந்து பாத்தீனா Ford Fiesta இந்த Ford Fiesta இது வந்து பாத்தீனா 2008 மாடல் இது Chennai registration da but vandiyoda available place vandu Coimbatore so indha vandiyoda interior outlook indha vandi kedutittal romba good a irukku so vandi vandu paathina variant vandu ZXI variant idu model vandu 2008 model idu indha vandiyoda fuel vandu paathina idu vandu diesel engine so vandiyoda owner vandu eduthna idu vandu second owner car so vandi vandu paathina idu varaikum 121000 km varaikum vandi vandu drive pannirukanga fully vandu company service da regular ana service um kuda சர்வீஸ் ரெக்கார்டும் அவைலபிளாக இருக்குது வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே எடுத்துட்டாலும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது அடிஷ்னல் ரீப்ளேஸ்மெண்ட் கூட நீங்கள் எதுவும் வந்து பண்ண வேண்டியதில்லை அந்தளவுக்கு குட் கண்டிஷனில் இருக்குது டயர்ஸ் கண்டிஷனும் நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 175000 இந்த வண்டியோட அவைல் ப்ரைஸ் வண்டியோட அவைலபிள் ப்ளேஸ் வந்து எங்கன்னு எடுத்துட்டிங்கன்னா இது வந்து கோயம்புத்தூர் ஸோ வண்டியை பார்த்தினா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் மற்ற டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் டேரக்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோன்னு நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்ன கூடுதலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வீடியோவில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது மாருதி சுசுக்கி இந்த மாருதி சுசுக்கி இது வந்து பார்த்தீங்கன்னா 2012 மாடல் இது சுசுக்கி ஆல்டோ K10 இது வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ வேரியண்ட் ஸோ இந்த வண்டியோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2012 மாடல் இது வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் ஓனர் கார் ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 87000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க ஸோ எக்ஸலன்ட் கண்டிஷன் வண்டி இது ஃபினான்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் இருக்குது இன்டீரியர் அவுட்லுக் இந்த வண்டிக்கு எடுத்துட்டாலும் ரொம்பவே குட்டாக இருக்குது டயர்ஸ் கண்டிஷன் எடுத்துட்டாலும் ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குது நல்ல மெயின்டெனன்ஸும் கூட வெரி குட் இன்ஜின் கண்டிஷன் போத் இன்டீரியர் அவுட்லுக்கும் பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே நீட்டாக இருக்குது சீட் கண்டிஷனும் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இந்த வண்டிக்கு வந்து நீங்கள் எதுவும் வந்து பண்ண வேண்டியதில்லை அந்தளவுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 290000 இந்த வண்டியோட ப்ரைஸ் வண்டியோட அவைலபிள் ப்ளேஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் கோயம்புத்தூர் தான் ஸோ ஃபினான்ஸ் அடிஷ்னல் எல்லாமே வந்து பார்த்தீங்கனாலும் நீங்கள் டேரக்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ வண்டிக்கு தேவைப்படுற அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ப்ரைஸ் நெகோஷியபிள் இதில் எல்லாமே நீங்கள் கிளியராக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாருதி சுசுக்கி ஏ ஸ்டார் இந்த ஏ ஸ்டார் இது வந்து பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ வேரியண்ட் இது வண்டியோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2014 மாடல் இது ஸோ இந்த வண்டியோட ஓனர் வந்து எடுத்துனா இது வந்து சிங்கிள் ஓனர் கார் வண்டியோட ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்ரோல் ஸோ இந்த வண்டி வந்து 2014 மாடல் சிங்கிள் ஓனர் தான் வண்டியோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சில்கி சில்வர் கலர் இது ஸோ வண்டிக்கு இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் இருக்குது அப் டு நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் 2021 வரைக்கும் வேலிடாக இருக்குது ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வெறும் 66000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க ரெகுலரான சர்வீஸும் கூட கம்பெனி சர்வீஸ் தான் சர்வீஸ் ரெக்கார்டும் பில் எல்லாமே வந்து பார்த்தினாலும் அவைலபிளாக இருக்குது கார் இன்வாய்ஸும் வந்து பார்த்தினாலும் அவைலபிளாக இருக்குது அப் டு டேட் வந்து பார்த்தீங்கனாலும் ஷோரூம் சர்வீஸ் தான் ரெக்கார்டு வித் பில்லும் இருக்குது ஸோ பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நியூ பேட்டரி பில் வாரண்டியும் இருக்குது டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 டயர்ஸுமே வந்துட்டு பிராண்டட் டயர்ஸ் தான் ஸோ 95% வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா ஸோ வண்டியோட ஸ்டெப்னி வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணலை சீட் கூட பார்த்தீங்கனாலும் பிளாக் லெதர் சீட் கவர் தான் ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது நெக்ஸ்ட் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது பவர் விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 பவர் விண்டோஸ் தான் ஏசி வந்து பக்கா கண்டிஷன் நல்ல கண்டிஷன் ஒர்க் ஆகிட்டுருக்கு நெக்ஸ்ட்டு கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது டிவிடி பென் ட்ரைவ் இது எல்லாமே இருக்குது ஸ்பீக்கர் செட்டும் அவைலபிளாக இருக்குது ஃபாக் லைட் இருக்குது 2 ஸ்பேர் கீயும் இருக்குது அடிஷ்னல் பார்த்தீங்கனாலும் அடிஷ்னல் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இந்த வண்டிக்கு வந்து நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை அவுட்லுக்கு வந்து பார்த்தீங்கனாலும் ஒரு டென்டோ ஸ்கேச்சஸ் எதுவுமே கிடையாது அந்தளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது ரொம்ப நீட்டாக நல்ல மெயின்டெனன்ஸும் கூட இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 279000 ஸோ ப்ரைஸ் கூட பார்த்தீங்கனாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது ஸ்லைட்லி நெகஷியபிள் இருக்குது இந்த வண்டியோட அவைலபிள் லொக்கேஷன் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் மற்ற
ப்ரைஸ் நெகோஷியபிள் மற்ற இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரக்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நம்பர் கால் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த வண்டியை பற்றி மற்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் இன்னும் கூடுதலாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம். வீடியோவில் நம்ம அடுத்து பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா மாருதி சுசுக்கி 800. இந்த மாருதி சுசுக்கி 800 இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். ஸோ வண்டியோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2009 மாடல். ஸோ ஏசி ஆப்ஷன் இருக்குது. ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பெட்ரோல். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 62,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸலன்ட் கண்டிஷன் வண்டி இது. ஸோ ஃபினான்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. இன்டீரியர் அவுட்லுக் இந்த வண்டிக்கு எடுத்துட்டாலும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. நல்ல மெயின்டெனன்ஸும் கூட. டயர்ஸ் கண்டிஷனும் எடுத்துட்டாலும் ரொம்பவே குட்டாக இருக்குது. நல்ல ஆப்ஷன் காரும் கூட. அடிஷ்னல் ரீப்ளேஸ்மெண்ட் கூட இந்த வண்டிக்கு வந்து நீங்கள் எதுவும் வந்து பண்ண வேண்டியதில்லை. அந்தளவுக்கு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஸோ வண்டியோட 165,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். வண்டியோட அவைலபிள் பிளேஸ் கோயம்புத்தூர். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த வண்டியை பற்றி மற்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்ன கூடுதலாக தெரிஞ்சிக்கலாம். வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபோர்ட் ஃபியஸ்டா ZXI வேரியண்ட். இந்த ஃபோர்ட் ஃபியஸ்டா ZXI இது வந்து பார்த்தீங்கன்னா 2008 மாடல் இது. ஸோ வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் கார். ஸோ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது. வண்டியோட ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டீசல். நெக்ஸ்ட் வண்டியோட ஆப்ஷன்ஸில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது. பவர் விண்டோஸ் இருக்குது. சீட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா லெதர் சீட்ஸ் தான். எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா 2023 இருக்கும் வேலிடாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட் மிரர் இருக்குது. ஸோ வண்டியோட நம்பர் வந்து எடுத்திங்கன்னா ஃபேன்சி நம்பர் தான். ஸோ 500. நெக்ஸ்ட்டு நியூ பேட்டரி இருக்குது. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 97,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ மைலேஜ் கூட எடுத்துட்டுனா லிட்டருக்கு வந்து 20 கிலோமீட்டர் வந்து லிட்டருக்கு வந்து கொடுத்துட்ருக்கு. நல்ல ஆப்ஷன் காரும் கூட. ஸோ லோன் கூட இந்த வண்டிக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கு. எக்ஸ்சேஞ்சும் அவைலபிளாக இருக்குது. ஸோ வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே எடுத்துட்டினாலும் ரொம்பவே கூட்டாக இருக்குது. நல்ல மெயின்டெனன்ஸும் கூட. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 169,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ வண்டியோட அவைலபிள் ப்ரைஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த வண்டியை பற்றி மற்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் கூடுதலாக தெரிஞ்சிக்கலாம். வீடியோவில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா மாருதி சுசுக்கி ஆல்டோ. இந்த மாருதி சுசுக்கி ஆல்டோ இது வந்து பார்த்திங்கன்னா 2014 மாடல் இது. ஸோ வண்டியோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா TN70L5950 இந்த வண்டியோட நம்பர். ஆல்டோ K10 LXI வேரியண்ட் இது. ஸோ மாடல் வந்து பார்த்திங்கன்னா 2014 ரிஜிஸ்ட்ரேஷன் இது. சிங்கிள் ஓனர் கார் தான். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 85,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கலர் கூட பார்த்தீங்கன்னா பீச் கலர் இது. ஸோ ஒரு வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்குது. ஐடி வேல்யூ கூட பார்த்தினாலும் 2,00,000. நெக்ஸ்ட் வண்டியோட ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது. பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது. ரிமோட் லாக் ஃபெசிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் மியூசிக் சிஸ்டம் வந்து பியானோர் மியூசிக் சிஸ்டம் இருக்குது. லெதர் சீட்ஸ் தான். சீட் கூட அதுவும் நியூ லெதர் சீட்ஸ் தான். கவர்ஸ் எல்லாமே வெரி நீட். இன்டீரியர் அவுட்லுக்கும் வந்து பார்த்தினாலும் ரொம்பவே குட்டாக இருக்குது. என்ஜின் கண்டிஷனும் ரொம்பவே குட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டயர்ஸ் கூட பார்த்தினாலும் நியூ டயர்ஸ் தான். பிராண்டட் டயர்ஸ். ஸோ இந்த வண்டிக்கு இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா லோன் கூட அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 285,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அவைலபிள் பிளேஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம். ஸோ எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா வண்டியை பற்றின மற்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் கூடுதலாக தெரிஞ்சிக்கலாம். ஏன்னா அப்பாச்சி RTR 160 இது. இந்த அப்பாச்சி RTR 160 ஸோ மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2011 மாடல் இது. ஸோ நல்ல கண்டிஷன் வண்டி இது. வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கார். டியூல் டிஸ்க் தான் இது. டயர்ஸ் கூட பார்த்தினாலும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னாலும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 29,000 வண்டியோட ப்ரைஸ். வண்டியோட அவைலபிள் ப்ரைஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம். ஸோ இந்த வண்டியை பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இன்சூரன்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா. ஸோ வண்டியை பற்றின மற்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் கூடுதலாக தெரிஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற பைக் வந்து பார்த்தீங்கன்னா எமகா FZ இது. ஸோ இந்த எமகா FZ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் தான். மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2012 மாடல். ஸோ இந்த வண்டியோட ஓனர் வந்து எடுத்துனா இது வந்து செகண்ட் ஓனர் கார். ஸோ நல்ல கண்டிஷன் வண்டி இது. டயர்ஸ் கண்டிஷனும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் மற்ற டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் ஓனர் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ரெண்டு பைக்ஸோட நம்பர் வந்து நீங்கள் டேரெக்டாகவே ஓனர்ஸ் நம்பர் கால் பண்ணி ஸோ உங்களுக்கு தேவைப்படுற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கிளியராக கேட்டு தெரிஞ்சிக்கலாம். வீடியோவில் நம்ம பார்த்துருக்க கார்ஸோட இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்புறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு டிஃப்ரெண்ட்டான கார்ஸோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.